Hi friends, welcome to our channel Real Singh. If you are new to our channel, please subscribe to our channel. Friends, video us go to our channel. In our channel, gender prediction is many videos. There are 50 videos that are many gender prediction. So, in the two gender predictions, if you look at the KLV, it's very difficult. They are telling you this. Subscribe sister also starting a video இருந்தாங்க ஒரு ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் வீடியோக்குல தான் கேட்டிருந்தாங்க ஹஸ்பண்டோட வைஃப் வந்து அதாவது நம்ம வந்து கன்சீவா இருக்கும்போது நம்ம ஹஸ்பண்ட் வந்து weight அதிகமான இந்த பேபி சொல்றாங்களே weight குறஞ்ச இந்த பேபி சொல்றாங்க அப்படி எது உங்களுக்கு தெரிஞ்சச்சாக்கனா நான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அத வந்து நான் எனக்கு அது வந்து பார்க்க தெரியலங்க நான் அப்ப வந்து பார்க்கலன்னு சொல்லலாம் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா old wives அந்த காலத்துல இருந்தே கண்டிப்பா இத வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்களமா நானே வந்து இத கூகுல்ல தான் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் அந்த சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் சொன்னதுக்கு அப்புறம் சோ வந்து அவங்க என்ன கேட்டாங்கன்னா டாடோட weight குழந்தை இருக்கல டாடோட weight இந்த மேல கொடுத்திருக்காங்க பாருங்க gain ரொம்ப அதாவது ஹஸ்பண்டோட weight வந்து ரொம்ப வந்து அதிகமாகிட்டே போச்சு நல்லாவே அவங்க சாப்பிட்டு திருப்தியா இருந்தாங்க அப்படினா அந்த கேர்ள் பேபி சொல்றாங்க மெயின்டைனா இருந்தா ஒரு அளவுக்கு நார்மலா இருக்கு கரெக்ட்டா இப்ப இருக்குற weight தான் அவருக்கு வந்து கண்டினியூ ஆகுது அவர் வந்து எந்த ஒரு இது weight கூடவும் இல்ல weight குறையவும் இல்ல maintain பண்றார் அவரோட weight வந்து maintain பண்றார் gain பண்ணாம அப்படினா அது boy baby சொல்றாங்க weight வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போனா ஹஸ்பண்டோட weight girl baby சொல்றாங்க அவர் weight வந்து maintain லே வச்சிருக்காரு ரொம்ப குறையல கூடல அப்படினா அது boy baby அப்படினு சொல்றாங்க இப்ப கன்சீவா இருக்கறவங்க வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மாசம் மாசம் உங்களுக்கு நீங்க weight பாப்பீங்க இல்லையா அப்ப உங்க ஹஸ்பண்ட் கூட நீங்க பாருங்க உங்களுக்கு வந்து எப்படி அது என்ன பேபி பிறக்குதுன்னு தெரியல தெரிஞ்சிச்சு அப்படினா நீங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் நெக்ஸ்ட் சிம்டம்ஸ் ரொம்ப ரொம்ப டிஃபரண்ட்ங்க இதுமே நான் இதுவரை கேள்விப்படாத ஒரு சிம்டம்ஸ் தான் அதாவது நோஸோட ஷேப் உங்களுக்கு மேலேயே கொடுத்திருக்காங்க பாருங்க நோஸோட ஷேப் நம்ம மூக்கோட வடிவத்தை வச்சு கூட நம்ம சொல்லலாம் அப்படினு சொல்றாங்க ஆமாங்க ஸ்லீப்பிங் சைடு இருக்குன்றாங்க ஹார்ட் பீட் என்னென்னமோ சொல்றாங்க தூங்குற பொசிஷன் எல்லாமே எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுமே ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் எடுத்துட்டோம்னா என் குழந்தைகளோட ரெண்டு ஆண் பெண் குழந்தையோட மூமெண்ட் அதாவது ஸ்லீப்பிங் சைடு நான் போட்டிருப்பேன் வலது பக்கம் தூங்குனா இந்த குழந்தை இடது பக்கம் ஹார்ட் பீட் பிளசண்டா பொசிஷன் கொடி சுத்தினா இந்த பேபி நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட ரெண்டு குழந்தைக்கு இருந்த எல்லா சிம்டம்ஸுமே போட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த சிம்டம்ஸ் வந்து எனக்கே புதுசாக தான் இருக்குது நம்ம வந்து நாளுக்கு நாள் கண்டுபிடிக்க வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் ப்ரெடிக்ஷனுக்குன்னு ஒரு சில சிம்டம்ஸ் வந்து அங்கங்கே எனக்கும் ட்ராப் ஆகிட்டே தான் இருக்குது இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தான் நோஸோட ஷேப்பு எப்படின்னா சேமாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நோஸோட ஷேப் உங்களுக்கு வந்து கன்சீவாக இருக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இல்லை கன்சீவ் ஆகிட்டு இருக்கும் போதுமே ஒரே மாதிரி இருக்குது எப்போவுமே எங்களுக்கு மூக்கோட வடிவம் மாறலை ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கேர்ள் பேபி சொல்கிறாங்க நோஸோட ஷேப்பு வந்து பெருசாகுதுன்னு சொல்கிறாங்க குறையலைங்க மெயின்டனும் கிடையாது பெருசாகுது பிக் ஆகுது அப்படின்னா பாய் பேபி சொல்கிறாங்க இதை வந்து என் ரெண்டு குழந்தைக்கு நான் வந்து பார்க்கலங்க ஏன்னா எனக்கு இந்த ரெண்டு சிம்டம்ஸுமே இப்போ தான் தெரியும் நான் கன்சீவாக இருக்கும்போதெல்லாம் எனக்கு தெரியாது சரிங்களா இது வந்து அந்த காலத்துலேருந்தே ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கிறாங்களா மூக்கோட வந்து மூக்கு பெருசு அந்த நான் எங்கள் பாட்டிகிட்ட கூட கேட்டேன் ஆமாம் மூக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் எங்கள் காலத்தில் இந்த குழந்தை ஆம்பளை பிள்ளைலாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே உங்களுக்கு அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன் நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து மூக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இல்லை அங்கே மூக்கு வந்து நார்மலாக இல்லைப்பா எனக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது அப்படின்னாலுமே அதுவுமே வேறுபட்ட ஒரு சிம்டம்ஸ் தான் ஒரே மாதிரி இல்லை எனக்கு மூக்கு வந்து என்ன கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் ஊசியாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் எனக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா அதுவுமே ஒரு சிம்டம்ஸ் தான் ஏன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நம்ம ப்ரெக்னன்சி லைஃப்பில் உடம்புல சாதாரணமாக நடக்கிறதா அதை வச்சு எதேதோ மாறும்போது இது மாறுறதுனால ஒரு தப்புமே இல்லைங்க ஓகேங்களா இப்போ இந்த வீடியோலேருந்து நான் சொல்ல வந்தது இந்த ரெண்டு தான் வெயிட் கெயின் அண்டு நோஷோட சேப்பு வேறு ஏதாவது வீடியோ வந்துச்சுனாலும் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ